வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோல 2019 டெட் பேப்பர் 1ல கேட்ட மேக்ஸம் பார்க்கலாம். 3+9+27 ஆன்சோன் என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1092 கிடைக்கும்? இங்க 4 ஆப்ஷன் இருக்கு. இப்ப இது கூட்டுத்தொடர் வரிசையா இல்ல பெருக்குத்தொடர் வரிசையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சாவே போதும். இப்ப கூட்டுத்தொடர் வரிசைனா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல டி வந்து எப்படி இருக்கணும்? T2 - T1. T2னா செகண்ட் டேர்ம், T1னா ஃபர்ஸ்ட் டேர்ம். 9ல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணா 9 - 3 6 வரும். இதே ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில ஜிபி ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் இது வந்து ஆறுனு சொல்லுவோம். இங்கே வந்து என்ன பண்ணணும்னா T2-T1 வகுக்கணும். அப்படி வகுக்கும் போது T2 வந்து 9, T1 வந்து 3. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 கிடைக்கும். இதே மாதிரி டேர்ம் 3ல இருந்து டேர்ம் 2 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா இந்த 6 வராது. ஆனா டேர்ம் 3ல இருந்து டேர்ம் 2 டிவைட் பண்ணும் போது இந்த 3 வரும். அப்ப இந்த தொடர் வந்து ஒரு பெருக்குத்தொடர் வரிசை. ஜிபி ஜிபியில கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா SN = A(r·n-1)/r-1). இங்க SN தான் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த உறுப்புகளை எல்லாம் கூட்டினால் கூடுதல் 1092 கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. SN வந்து 1092. இங்க ஏங்கிறது முதல் உறுப்பு, முதல் உறுப்பு வந்து 3 × r வந்து என்னன்னு கண்டுபிடிச்சோம், 3 கண்டுபிடிச்சோமா. இந்த நம்பர் வரும் கேட்டிருக்காங்க. -1 r - 1 = 3 × 3·n-1. இந்த 3ல 1 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 2 கிடைக்கும். இங்க நியூமரேட்டர்ல 3 இருக்கு, இங்க டினாமினேட்டர்ல 2 இருக்கு. இதை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே தலைகீழா மாறிடும். 1092 × 2/3 வரும். இங்க 3·n-1 இருக்கும். இத சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 × 3 = 3, 3 × 3 = 9 வரும். 6 × 3 = 18, பேலன்ஸ் 1 இருக்கு, 4 × 3 = 12. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 728 கிடைக்கும். இங்க -1 இருக்குல்ல, இதை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா +1 மாறிடும். 3·n = 729 கிடைக்குமா? 3·n = 729 கிடைக்கும். இங்க அடிமானம் வந்து 3 இருக்கனால இந்த 729 3 நம்ம காரணிப்படுத்தல் முறையில பண்ணுவோம். 729 3 வகுத்துட்டுவாங்க. அப்ப வகுக்கும்போது இங்க 23, 6, 4, 12, 33, 9 வரும். மறுபடியும் 3 போடுங்க. 8·3 = 24, 1 − 3 27 − 3 = 81, 9 − 3 = 27, 3. இங்க எத்தனை 3 இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. அப்ப இது எப்படி பண்ணலாம்னா 3·6, இந்த 729 3·6 எடுக்கலாம். =3·n. இங்க அடிமானம் ஒரே மாதிரியே இருக்கு. அப்ப அடுக்கு n = 6. அப்ப ஆன்சர் வந்து 6. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏபி என்பது முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் ஏ உட்புற கோண இருசம வெட்டி, அது பிசியை டி யில் சந்திக்கிறது. AB = x, AC = x − 2, BD = x + 2, DC = x − 1 எனில் எக்ஸ் இன் மதிப்பை காண்க. இங்க 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க முக்கோணம் ஏபிசி அதை டிரா பண்ணிக்குவோம். கோணம் ஏபிசி, இங்க ஏ தான் உட்புற கோணம்ங்கறனால இந்த இடத்துக்கு நான் ஏ போட்டுக்கிறேன். பிசி ஏங்கிறது உட்புற கோண இருசம வெட்டி, எதை பிசியை இருசமமா பிரிக்குது இல்லையே, நம்ம டின்னு எடுத்துக்குவோம். இங்க ஏபி வந்து எக்ஸ் கொடுத்திருக்காங்க, ஏசி வந்து x − 2 கொடுத்திருக்காங்க, பிடி வந்து x + 2, டிசி வந்து x − 1. இந்த கோண இருசம வெட்டி வந்து இந்த இடத்துக்கு 90° ஆங்கிள் ஏற்படுத்துது. இங்க முக்கோணம் ஏபிசியில இந்த முக்கோணம் முத எடுத்துக்குவோம். ஏடிபி முக்கோணம் ஏடிபி
இதுல பாத்தீங்கன்னா இதுதான் 90 டிகிரி, இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் கர்ணம், இது வந்து எக்ஸ், இது அடுத்துள்ள பக்கம் எக்ஸ் பிளஸ் டூ, இது எதிர்ப்பக்கம். எதிர்ப்பக்கத்தோட அளவு நமக்கு தெரியாது, அதனால இங்க நம்ம காஸ் தீட்டா எடுத்துக்குவோம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், அடுத்துள்ள பக்கத்தோட அளவு வந்து எக்ஸ் பிளஸ் டூ, இது வந்து எக்ஸ். அதே மாதிரி முக்கோணம் ஏசிடியில, ஏசிடியில காஸ் தீட்டா வந்து எக்ஸ் மைனஸ் டூ வந்து கர்ணம், எக்ஸ் மைனஸ் ஒன் வந்து அடுத்துள்ள பக்கம். இந்த இருசம வெட்டி, கோண இருசம வெட்டி வந்து இந்த முக்கோணத்தை இருசமமா பிரிக்கிறதுனால இது ரெண்டும் சமமா தான் இருக்கும். அப்ப முக்கோணம் ஏடிபியும் ஏசிடியும் சமமா தான் இருக்கும். எக்ஸ் பிளஸ் டூ பை எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் டூ. இது ரெண்டையும் நம்ம இப்ப குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா எக்ஸ் பிளஸ் டூ இன்டூ எக்ஸ் மைனஸ் டூன்னு கிடைக்கும். இந்த பக்கம் எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன்னு கிடைக்கும். இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட்ல இருக்கா, அதனால இதை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் வரும், இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஸ்கொயர்னா நாலுன்னு வரும். அப்ப எக்ஸோட மதிப்பு வந்து நாலு. இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா ஆப்ஷன் ஏல தான் நாலுங்கிற ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 14 சென்டிமீட்டர் அகலம் உடைய ஒரு செவ்வக வடிவ தாளை அதன் அகல பக்கத்தை கொண்டு உருட்ட 20 சென்டிமீட்டர் ஆரம் உடைய ஒரு உருளை கிடைக்கிறது எனில் அவ்வுருளையின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு செவ்வகம் இருக்கு, இந்த செவ்வகத்தோட அகலம் வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இதை என்ன பண்றாங்கன்னா இதை உருட்டும் போது இது ஒரு உருளையா மாறுது. இது உருளையா மாறும்போது இதோட ஆரம் வந்து எவ்வளவு இருக்குன்னா 20 சென்டிமீட்டரா மாறிடுது. இந்த பக்கம் இது ஹைட்டா வந்துருமா ஒரு உருளைங்கிறப்ப, அப்ப ஹைட் வந்து 14 சென்டிமீட்டர் தான். இப்படியே தானே உருட்டுறாங்க, அதனால இப்ப நமக்கு ஒரு உருளையின் உயரமும் தெரியும் ஆரமும் தெரியும். இங்க கன அளவு கேட்டிருக்கனால இதோட ஃபார்முலா என்ன, உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹச். பையோட மதிப்பு 22/7, ஆரம் வந்து 20, இங்க ஆர் ஸ்கொயர் இருக்கனால இன்னொரு 20 போட்டுக்கிறோம், உயரம் வந்து 14. 1/7 × 7 = 14 கிடைக்கும். 22 ஐயும் 2 ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 44 வந்துடும். இங்க 20 ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 400 கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 4×16 மீதி 1, 4×16 = 17. இங்க 2 0 இருக்கனால போட்டுக்கோங்க. இது கன அளவு அப்படிங்கறனால இங்க சென்டிமீட்டர்ல தான் கொடுத்திருக்காங்க. அப்ப சென்டிமீட்டர் கியூப்னு எழுதணும். இந்த ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா ஆப்ஷன் சி. இந்த 3 சமம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.